हलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल नाइन स्टैंडर्ड मैथ्स अलजिब्रा एक्सरसाइज 3.10 सेकंड सेकंड सब डिवीजन सॉल्व ग्राफिकली ड्रा दि ग्राफ अब एपड़ी सॉल्व ग्राफिकलीना इन अर्थम एक्स वाय वैल्यूव कंडुपिडिक्कणुम एपड़ी रेंडु ईक्वेशन्स कोडुत्तिरुक्कांगा इंगे ओरु ईक्वेशन इंगे ओरु ईक्वेशन कोडुत्तिट्टु नमक्कु सॉल्व कोडुत्तिरुक्कांगा इदुक्कु 3 टाइप्स ऑफ आंसर वरुम ஒன்று நோ சொல்யூஷன் வரும் ஒன் சொல்யூஷன் வரும் அப்புறம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரும் மூணு சொல்யூஷன்ஸ் இருக்குது நம்ம இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம் சரி நமக்கு 3x + 2y = 4 ஒரு ஈக்குவேஷன் அடுத்த ஈக்குவேஷன் 9x + 6y - 12 = 0 ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக டேப்லெட் காலம் போடணும் ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனுக்கு நான் டேப்லெட் காலம் போடுறத சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறேன் 9, 6, 12 இருக்கு அப்போ எல்லாமே ஈக்குவல் டு என்ன இருக்கு ஜீரோன்னு இருக்கு ஈக்குவல் டு ஜீரோ இருக்கனால டிவைடட் பை 3 போடுறேன் இதை 3 இதை 3 இதை 3 டிவைட் பண்ணுறேன் 3 டிவைட் பண்ணால் 3x இது +2y - 4 = 0 3x + 2y - 4 அங்கே போயிடுச்சுன்னா 0 + 4 = 4 இதை பார்க்குறேன் 3x + 2y = 4 இது என்னது 3x + 2y = 4 அப்போ அவங்க இது இதை ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதை ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருந்தாலும் ஈக்குவேஷன்ஸ் எப்படி தான் வந்திருக்கு சேமாக தான் வந்திருக்கு புரிஞ்சிச்சா அப்போ நம்ம எத்தனை டேப்லெட் காலம் போட்டால் போதும் ரெண்டு ஈக்குவேஷனும் போத்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேமாக இருக்கிறனால நமக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்டால் போதும் இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வைக்கணும் ஒய் அப்போ 2y = 4 இந்த 3x அங்கே போயிடுது இந்த 3x அங்கே போகும்போது -3x + 4 = ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அப்போ y = -3/2 × x -3/2 × x + 4/2 அப்படின்னு வந்துச்சு இங்கே 2 2s = 4 வந்துச்சு அப்போ எப்படி எழுதணும் y = -3/2 × x + 2 நம்ம இதை மாதிரியே ஒரு சம் நம்ம ட்ரா கிராஃபில் நம்ம இதே டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சால்வ் கிராஃபிக்கலி வந்தால் நான் என்ன சொல்கிறேன் டேப்லெட் காலமில் 3 வேல்யூஸ் போட்டால் போதும் ஆனாலும் 4 வேல்யூஸ் போட்டு நான் செகண்டில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் பட் என்னை பொறுத்தளவில் சால்வ் கிராஃபிக்கலிக்கு ஏன்னா 2 டேப்லெட் கால் இதுக்கொன்று இதுக்கொன்று போட வரனால எங்கெல்லாம் சால்வ் கிராஃபிக்கலி வருதோ அங்கெல்லாம் 3 வேல்யூஸ் போட்டால் போதும் சரி இது -3/2 × x + 2 இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனில் இருக்கனால டினாமினேட்டர் 2 இருந்தால் நமக்கு கேன்சலேஷன் ஆகணும் அப்போ 1 நெகட்டிவ் -2 அப்புறம் 0 அப்புறம் +2 -2 0 +2 எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வேல்யூஸை போடணும் இஃப் x = -2 இந்த எக்ஸில் என்ன போடணும் -2 இந்த எக்ஸில் 0 இந்த எக்ஸில் 2 ஒவ்வொன்றா போட போகிறோம் x = -2 y = -3/2 இந்த எக்ஸில் என்ன போடுறோம் -2 + 2 2 கேன்சல் ஆயிடுச்சு -×-+ ஆயிடுச்சு 3 1s = 3 + 2 3 + 2 5 அப்போ y = 5 எக்ஸ் வந்து -2 இருக்கும்போது ஒய் என்ன ஆயிடுது 5 இப்போ எக்ஸ் வந்து என்னது 0 அதே தான் -3/2 எக்ஸில் என்ன போடுறோம் 0 + 2 -3/2 × 0 0 + 2 0 + 2 2 y = 2 அப்போ எக்ஸில் 0 போடும்போது ஒய்யினுடைய வேல்யூ 2 ஆயிடுச்சு அப்புறம் இஃப் x = 2 எக்ஸில் 2 போடுறோம் இந்த எக்ஸில் 2 -3/2 × 2 + 2 இப்போ 2 2 கேன்சல் ஆயிட்டு 1 அப்போ -×+ -3 1s = 3 + 2 -3 + 2 அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம் 3 2 சப்ராக்ட் பண்ணால் 1 3 கிரேட்டர் நம்பர் அதனுடைய சைன் மைனஸ் அப்போ y = -1 ஓகேயா 5 2 - 1 உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் என்னது நமக்கு -2, 5 0, 2 -1 சரி கிராஃப் கிராஃபில் எதை எழுதணும் ஸ்கேல் எழுத மறக்கவே கூடாது எக்ஸ் எக்ஸ் டாஷ் ஒய் ஒய் டேஷ்
right hand side up plus la value plus la varano left hand side down edhila irukano minus la irukano ipo scale x axis 1 cm equal to 1 unit y axis 1 cm equal to 1 unit illa 1 2 3 4 5 6 appo da eduthirukom ipo nama plot pananum nalla nyabo vechukonga table column plot tick points scale graph idella nama correct ah edhi answer eludhanum appo da namakku full mark kudupanga minus 2 comma 5 minus 2 na scale eppadi vekkiren ipdi vekkiren adha neenga nalla nyabo ipdi vekkiren ipdi vekkala இப்படி வைக்கிறேன் மைனஸ் டூ நீங்க அதை மாதிரி வச்சுட்டீங்கன்னா மைனஸ் டூ ஃபைவ் மைனஸ் டூ கமா ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ டூ பிளஸ் டூ அப்புறம் டூ மைனஸ் ஒன் டூ டூக்கு நேர் மைனஸ் ஒன் ஓகேயா டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் டூ கமா ஃபைவ் ஜீரோ கமா டூ டூ கமா மைனஸ் ஒன்னுக்கு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிட்டாலும் நான் கொஞ்சம் லென்த்தி என்ன செய்கிறேன் லைன் என்ன செய்கிறேன் போடுறேன் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்குறேன் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த பாயிண்ட்ஸ் வழியாக என்ன செய்யணும் ஒரு பெரிய லென்த்தியாக போடுங்க எதுக்காக போட்டேன்னா ரெண்டு ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோரும் இதே லைனில் தான் இருக்கும் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோவும் இதே தான் சரி இப்போ எழுதியாச்சு சால்வ் கிராஃபிக்கலுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும் ஆன்சர் எப்படி எழுதணும் போத் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம் பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இது ஒரு ஃபார்மில் இருக்குது இது ஒரு ஃபார்மில் இருக்குது அப்போ த சொல்யூஷன் ஆன்சர் எப்படி இருக்கும் சேம் த ஈக்குவேஷன் ஹேவ் அன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இப்போ மைனஸ் டூ கமா ஃபைவ் ஜீரோ கமா டூ டூ கமா மைனஸ் ஒன் இன்னும் என்னெல்லாமோ போட்டால் நிறைய நிறைய என்ன செஞ்சிடும் போயிட்டே இருக்கும் அதான் த ஈக்குவேஷன் ஹேவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத எழுத மறக்கக்கூடாது இதுதான் இந்த சம்மனுடைய ஆன்சர் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் ஹண்ட்ரட் மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்